அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 23 வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏறெடுத்து கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏறேது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறேது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஏறது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கேலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் எனப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. ஆமீன். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதோ செய்து அமரவும்.
கிறிஸ்துக்குள் அன்பான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிறு வழிபாட்டிலே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பல்வேறு பாடகர் குழுவினர் இல்லங்களை சந்தித்ததற்காக நன்றி தெரிவித்தேன். இப்பொழுது அனைவரும் இருக்கிறபடினால் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையின் பாடகர் குழுவினர் மற்றும் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள், ஆண்களைக்கு குழுவினர், பெண்களைக்கு குழுவினர், சேகரக்குழு, அனைவரும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஆயரோடும் பயிற்சி ஆயரோடும் ஒன்று விட்டு ஒரு நாள் நம்முடைய திருச்சபையின் இல்லங்களை சந்தித்தார்கள். நீங்களும் அன்போடு கூட உபசரித்து ஏற்றுக்கொண்டீர்கள். நாம் விண்ணப்பம் செய்து கொண்டபடி அந்த 9 நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தந்தார், எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் விலக்கி காத்தார், எல்லா இல்லங்களும் சந்திக்க இயன்றது. ஆகவே பாடகர்கள் குழுவினர் அனைவருக்கும் சேகர குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் ஒழுங்கு செய்த சிறப்பாக பணியாற்றின சேகரக்குழு செயலர் தொழிலர் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்று வழிபாடு நிறைவு பெற்ற பிறகு அனைவருக்கும் காஃபி கேக் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 8 மணிக்கு திருவிருந்து வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. போல காலையில் அந்த சிறப்பு வழிபாட்டில் வர இல்லாதவர்கள் 8 மணி வழிபாட்டிலே பங்கு வரலாம். நாளை 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு தூய ஸ்தேவான் திருநாள் சிறப்பு திருவிருந்து வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி 12 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு தூய யோவான் அப்போஸ்தலர் அவருடைய திருநாள். ஆகவே சிறப்பு திருவிருந்து வழிபாடு காலை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதி 12 காலை 7 மணிக்கு குற்றமில்லா பாலகர் திருநாள். ஆகவே அதற்கு சிறப்பு திருவிருந்து வழிபாடு காலையில் நம்முடைய ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸை தொடர்ந்து வியாழ வெள்ளி சனி 3 நாளும் காலை 7 மணிக்கு சிறப்பு வழிபாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மனதில் வைத்து பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். சனிக்கிழமை மதியம் பிற்பகல் 3 மணிக்கு மரவிழா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சென்ட் ஜேபா ஸ்கூலினுடைய விளையாட்டு திடலில் நம்முடைய மரவிழாவை கொண்டாட ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் நினைவில் வைத்து 3 மணிக்கு சரியாக 28ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு சென்ட் ஜேபா ஸ்கூல் பிளே கிரவுண்டில் ஒன்று கூடும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிறு குடும்ப ஞாயிறாக சென்னை பேராயத்திலேயும் மற்ற எல்லா தெரிந்த திருச்சபை பேராயங்களிலேயும் அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே அன்று நீங்கள் குடும்பமாக திருவிருந்தில் பங்கு பெறலாம். அவர்கள் அதற்கு உதவியாக நீங்கள் அமரும் போதே குடும்பமாக அமர முடிந்தால் திருவிருந்து வழிபாடு தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு அது துணையாக இருக்கும். ஒருவேளை குடும்பம் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், தனியாக இருக்கிறவர்கள், மற்ற நண்பர்கள் குடும்பங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் யாவரும் எழுந்திருந்து பாமாலை 68வது பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். சிறப்பு பாடல், நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலை வழங்க உள்ளார்கள். A special anthem by our choir. Amen.
பாடல்கள் குழுவினரை வாழ்த்தலாம். ஆண்டவருக்கு சிறப்பான பாடலுடைய பாடலுக்கு நன்றிகளை தெரிவித்தேன். ஒரு புறத்தில் தீவிரவாதம், அது மட்டுமின்றி இன
இந்த நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் இல்லாமல் இன்னும் அதிகமாக சிறு குழந்தைகளாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது அதிகமாகவும் இருக்கிறது. அது நிமித்தம் பல கற்பழிப்புகள் பல கொலைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இவைகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஒரு சூழல் ஒரு புறத்தில் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ உயரத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அறநெறி சார்ந்த வாழ்க்கை நெறி சார்ந்த அல்லது மனித உரிமைகள் சார்ந்த நிலைமைகள் குறைவாக இருக்கு. அது ஒரு புறத்தில் தேங்கி கொண்டு போகிறது. Miserably in terms of ethics, morality, and human rights. ஒருபுறத்தில் இவைகளெல்லாம் மீறப்படுகிறது, நாம் இங்கே விழுந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல நம்முடைய சுற்றுப்புற சூழல் இதையும் நாம் பாதுகாக்காமல் இன்னும் அதிகமாக அதை சுரண்டிக் கொண்டிருக்கிறோம். அதனால் மாசுபடுதலும் இயற்கை சீரழிவு ஒருபுறத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் சமாதான பிரபுவாக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சூழலில் ஆண்டவருடைய அருள் மேல் அருள் நமக்கு இருக்கிறது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அழுகுரல் ராமாவிலே கேட்டது என்று சொல்லி நாம் திருமறையிலே படித்தோம். கிறிஸ்தன் ஒரு குழந்தைக்காக உலகம் முழுவதும் மகிழ்ச்சி என்ற நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உலகெல்லாம் சந்தோஷம், ஆனால் ராமாவிலே அழுகிறது. ஏற்கனவே திருக்குறள் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. ஒருவேளை ஈரோடு மன்னன் இன்னொரு ராஜா தோன்றுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லா குழந்தைகளையும் கொல்ல சொல்லுகிறார். அதனால் அந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொள்ளுகிறதுனாலே கொல்லப்படுகிற சூழலில் ஒவ்வொரு வீட்டிலும் அழுகிறது. யார் வீட்டிலும் ஆண் பிள்ளைகள் 2 வயதுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் எல்லாம் அழுகுறதாக புலம்பதாக மாறுகிறது. ஒரு புறத்தில் நீங்கள் மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது இன்னொரு புறத்தில் அழுகுரல் கேட்டுக் கொண்டிருக்கிற, ஆனால் அந்த அழுகுரல் கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை. இன்றைக்கும் பல்வேறு விதமான அழுகுரல்கள் சமுதாயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிற சூழலில் உலகெங்கும் மகிழ்ச்சி என்று சொல்லி நாம் கேரள சாங்ஸ் பாடுகிறோம். What does it mean to say grace upon grace in the context of Christ after Christ? அழுகையும் துக்கமும் இருக்கிற ஒரு சூழலில் அருள் நிறைந்திருக்கிறது என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? Who is Christ in the midst of Christ? What is peace when we live in pieces? ஒருவேளை சிதைந்து போன ஒரு மனுக்குலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் சமாதானம் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஆண்டவருடைய பிறப்பை அவருடைய வருகை அவர் நமக்கு கொடுத்த நம் மீது பொழிந்த அவருடைய கிருபை அருளை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 20 ஒருவேளை நாம் இன்றைக்கு படிக்கவில்லை, ஆனால் இன்றைக்கு அது இருக்கிறது. சங்கீதம் 20 நாம் திரும்பலாம். அரசர்களாக இங்கே பாடகர் குழுவினர் வேண்டிக் கொள்கிறார்கள். அரசனுடைய வெற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த பாடல் இறை வேண்டலாக பாடப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக நாம் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம். இறை வேண்டலுக்கு செவிமடுக்கிற ஆண்டவர், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற போது ஆண்டவர் கேட்கிறார், நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார். ஒருவேளை நம்முடைய துயரமான சூழ்நிலைகளில் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு பாதுகாப்பை தருகிறார், நமக்கு துணை நிற்கிறார். நம்மை அவர் மறக்காமல் நினைவிலே வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய ஜபங்களை கேட்கிற ஆண்டவர்
சங்கீதத்தில் ஏழாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பார்த்தீர்களானால், சில தேர் படையிலும் சில குதிரை படையிலும் பெருமை கொள்ளுகின்றனர், நாமோ நம் கடவுளாக ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்ளுகிறோம். நாம் உறுதியாக நிற்கிறோம், தலைநிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அரசருக்கு வெற்றியாரில் நாங்கள் குறிப்பிட வேளையில் எங்களுக்கு பதில் அணிய ஆண்டவருடைய அருளை இது இந்த ஜபம் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் அருள் மிக பெற்றவராக இருக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற போது ஆண்டவர் நமக்கு புகலிடமாக தஞ்சமாக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை போர்க்காலத்தில் நம்முடைய போர்க்கருவிகள் தோல்வி அடைகிற போது, போர்க்கருவிகள் நமக்கு துணை இல்லாமல் போகிற போது, தஞ்சம் கொடுப்பதற்கு கோட்டைகள் இல்லாத போது, ஆண்டவருடைய அருள் நமக்கு பாதுகாப்பு தருகிறது. ஆண்டவருடைய அருள் நமக்கு நம்பிக்கை தருகிறது, புது வாழ்வை தருகிறது. ரோம பேரரசாலே வஞ்சிக்கப்பட்ட வதைக்கப்பட்ட மக்கள் கூட்டம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற போது, ஆண்டவரே நீர் மெசியாவே, நீர் வருவீரா, நீர் வந்து எங்களை மீட்டுக் கொள்வீரா, எங்களுக்கு விடுதலை வாழ்வு தருவீரா என்று ஜெபித்த போது, ஆண்டவர் பல்வேறு மக்களின் ஜெபங்களை கேட்டு மெசியாவாக இந்த உலகத்தில் வருகிறார். ஒருவேளை அரசியல் விடுதலை மட்டுமன்ற பல்வேறு அடிமைத்தனங்களில் இருந்து மாண்பு இழந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு புது வாழ்வை அளிக்கும்படி ஆண்டவர் மெசியாவாக தோன்றுகிறார். சண்டை சச்சரவுகள் மத்தியில், போர்களின் மத்தியில் ஆண்டவருடைய வருகை சமாதானத்தை கூறி அறிவிக்கிறதாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார். அதனாலே மெசியாவாக உலகிலே வருகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராக உலகிலே தோன்றுகிறார். அதனாலதான் இந்த மெசியா வருகிற போது அவருக்கு ரெண்டு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஒன்று இயேசு, இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார், God saves. இன்னொன்று இம்மானுவேல், இம்மானுவேல் என்றால் God is with us, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மெசியாவின் வருகை நம்மை மீட்கிற ஒரு சத்தியத்தை, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ஒன்றையும் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், let it be pain or distress or anxieties or tensions, whatever, ஆனால் அவைகளை பற்றியில் ஆண்டவர் நம்மை மீட்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு நம்பிக்கையின் செய்தியாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறதுனாலே அவர் அருள் நிறைந்தவர் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் தம்முடைய அருளை நம்மீது பொழிந்தொழுகிறார் என்பதற்கு அடையாளம் நம்முடைய ஜபங்களை அவர் கேட்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் ஜபித்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறார். ஏனென்றால் அவர் அருள் நிறைந்த ஆண்டவர், அருள் கொடுக்கிற ஆண்டவர், கிருபை நிறைந்த ஆண்டவர், கிருபை நமக்கு வழங்குகிற ஆண்டவர். உபாகமம் ஆறாம் அதிகாரம் நம்ம வேகமாக இன்றைக்குரிய பகுதிகளை பார்க்கலாம். உபாகமம் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய கட்டளையை இது நினைவுபடுத்துகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கப்படுகிறது, மோசேயின் வழியாக கொடுக்கப்படுகிறது. அவர்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு கடவுளிடம் அன்பு கூற வேண்டும், அவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற கட்டளை இங்கே கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் நாலாம் அதிகாரம் 29 வசனம் யாராவது வந்து உபாகமம் 4:21 அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாக ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர். நீங்கள் தேடினால் அவரை கண்டடைவீர். ஒருவேளை கடவுளை முழு மனதோடு தேடுகிற போது கண்டடைவீர்கள் என்கிற வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுக்கப்படுகிறது.
இந்த கட்டளையில முக்கியமான ரெண்டு காரியங்களை நாம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று, 4 வசனத்துல கடவுள் யார், கடவுள் எத்தகையவர், ஹூ இஸ் காட் என்கிற சத்தியம் இதுல வெளிப்படுகிறது. 5 வசனத்துல பாத்தீங்களா, இந்த ஆண்டவர் எப்படி மக்களோடு கூட உறவு கொள்ளுகிறார், எப்படி மக்களை ஏற்றுக்கொள்கிறார், மக்களின் ஒருவராக இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. கடவுள் எத்தகையவர், நாம் நம்புகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நாம் நம்புகிற ஆண்டவரோடு நாம் எவ்வாறு நல்லுறவு கொள்ள முடியும் என்கிற கட்டம் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. நாம் நம்புகிற ஆண்டவர் அல்லது இஸ்ரவேல் மக்களுடைய ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார், விடுதலை வாழ்வளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எந்த மனிதனும் அடிமைத்தனத்தில் இருப்பதை விரும்புவதில்லை, அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் புதுவாழ்வை விடுதலை அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் மக்களோடு உறவு கொள்ளுகிற ஆண்டவர், அதனாலதான் அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில பல விசுவாச தலைவர்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார், உடன்படிக்கை உறவை அவர் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு உடத்துல இந்த உடன்படிக்கை உறவுக்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தும் ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கையின் உருவில் உறுதியாக நிலை பெற்றதை பார்க்கலாம். ஆகவே இந்த ஆண்டவரின் தன்மையை, இந்த ஆண்டவரின் சிறப்பு குணநலன்களை, இந்த ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை இந்த ஜெனரேஷன், இந்த பரம்பரை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். The parents must be intentional and passionate about passing on the faith. பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கூட இந்த விசுவாசத்தை வருகிற தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான கட்டளையா இருக்கிறது. வருகிற தலைமுறைகளுக்கு, இளைய தலைமுறைக்கு ஆண்டவருடைய, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் வழிநடத்தினார், அவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நாம் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளை விட்டு அவங்க 4 மனப்பாடம் வசனம் சொன்னாங்கன்னா அதை நம்ம கேமராவில் பதிவு செய்து அதை போட்டு போட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகிறோம். அல்லது கான்ஃபர்மேஷன் கிளாஸுக்கு அனுப்புனால் அங்கே சொல்லப்படுகிறவங்களெல்லாம் நோட்ஸ் எடுத்து மனப்பாடம் பண்ணி ஒரு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம அதோட பெற்றோரின் கடமை முடிந்து வருகிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதா, இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து செயல்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அநேக பெற்றோர்கள் இப்படி தான் இருக்கிறோம். இப்போ பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் இங்கே சொல்லப்படுகிற பெற்றோர் எப்படிப்பட்ட பெற்றோர் என்று பார்த்தால், இந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது பதியும் வரைக்கும் முயற்சி எடுக்க வேண்டிய பெற்றோர்களாக இருக்கிறார்கள். இந்த இந்த நீங்கள் 6வது வசனம் 7வது வசனம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகள் இன்னுடைய உள்ளத்தில் இருக்கட்டும். 7வது வசனம் இதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நீ ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய கட்டளைகளை குறித்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நீ ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு அவர்கள் நினைவுபடுத்துவதற்கு உதவியாக என்ன செய்யணும்னு சொன்னால், உன்னுடைய கைகளில் அவைகளை கட்டிக்கொள். இன்றைக்கு கூட இஸ்லாத்தை சேர்ந்த சகோதரர்கள் இங்கே வந்து ஒரு தாயத்தை கட்டிக்கிறாங்க. தாயத்தை தரத்தை பார்த்தா ஒன்றும் இருக்காது, கடவுள் அல்லாமல் வேற ஒரு கடவுள் இல்லை. அதுதான் விசுவாச அறிக்கை தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறோம். கடவுள் ஒருவரே, அந்த ஒரே கடவுளை தவிர வேற கடவுள்கள் இல்லை. அதுதான் எங்கள் கையில் கட்டப்பட்டிருக்கோம். ஒருவேளை அப்போ அது மாதிரி கட்டி கொண்டிருந்தார்கள், கட்டளை ஆண்டவருடைய கட்டளைகளை கைகளிலே கட்டிக்கொள்ளும். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டையாக இருக்கட்டும்,
தோஷம். அப்படியே அது மூணு பாஸ்டர்ஸ் அவருடைய விசுவாசம் ஒரு தலைமுறையில் இன்னொரு தலைமுறைக்கு வருகிறது. போவாஸ், ஜெசி, டேவிட், சாலமன். அதே போல லூயிஸ், யூனிஸ், தீமோத்தி. புதிய ஏற்பாட்டுகள் சொல்ல வேண்டுமானால் விசுவாசம் பாட்டின் இடத்தில் இருந்தது, அம்மாவின் இடத்தில் இருந்தது, இப்பொழுது பிள்ளையினிடத்தில் இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக அந்த விசுவாசம் இருக்கிறது. பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். விசுவாசம் தொடர்கிறது. அவர்கள் ஒரு ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு கடவுள் மீது வைக்கிற அந்த விசுவாச பற்றை அவர்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். அப்படி தலைமுறை தலைமுறையாக விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள் பெரிய தலைவர்களாக உருவாகிறார்கள். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்க பெரிய பெரிய விடுதலை வீரர்கள், போராட்ட புரட்சியாளர்கள், தெற்கர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அவர்கள் பரம்பரையாக தங்களுடைய விசுவாசத்தை பெற்றோரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள், சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்டவர்கள். ஒருவேளை நாம் கண்ணும் கற்று ஆண்டவருடைய கட்டளைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது இந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் ஆண்டவரின் செயல்புரியவர்களாக வளருவார்கள் என்பது ஐயமில்லை. ஒருவேளை நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்கிறோம், செய்ய நாம் அழைக்கிறோம். இந்த கட்டளையில் முக்கியமான ஒரு கட்டளை பார்த்தீங்களா, உன் ஆண்டவர் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. இங்கு அன்பு என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், இட் ரெஃபர்ஸ் நாட் டு தி டுவர் எமோஷன் பட் ஆக்ஷன். இங்கு அன்பு என்பது ஏதோ ஒரு உணர்வு சார்ந்த ஒன்றை குறிக்கவில்லை, செயல் சார்ந்ததை குறிக்கிறது. ஒருவேளை அவர்களுடைய காலகட்டத்தில் விசுவாசம் முன்னோர்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால் கடவுள் விரும்புகிறவர்களோடு தான் நீங்கள் உறவு வைத்திருக்க வேண்டாம். பொலிட்டிக்கல் சுத்திஸ், அப்புறமா மற்ற அரசருக்கு எப்படி லாயலாக இருக்கிறோமோ அது போல கடவுளுக்கு லாயலாக இருக்க வேண்டும். அப்போ அந்த அன்பு செயலில் வெளிப்பட வேண்டும், அந்த அன்பு உடன்படிக்கையில் வெளிப்பட வேண்டும், அந்த அன்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலில் வெளிப்பட வேண்டும். ஒபீனியன்ஸ் அன்பு கொடுத்துள்ளார். கடவுளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது இந்த அன்பு, இந்த அன்பு. ஆனால் அரசர்களுக்கு, அரசாங்கத்துக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்னு சொன்னால், அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது, பயத்துக்கு கீழ்ப்படுகிறது, இல்லைன்னா தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் கடவுளிடத்தில் அப்படி அல்ல. கடவுளிடத்தில் அன்போடு கீழ்ப்படி அழைக்கப்படுகிறோம். அன்பினாலே உந்தப்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அழைக்கப்படுகிறோம். அன்பினாலே உந்தப்பட்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். உபாகமம் 7 7 8 நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் படிக்க வேண்டாம். ஆண்டவர் வந்து, நீங்கள் எல்லா மக்களிலேயும் ரொம்ப பெரிய கூட்டம் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நீங்கள் சொற்பமானவர்கள், அற்பமானவர்கள் என்பதனால தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே நினைவுபடுத்தப்படுகிறது. நான் ஏன் அன்பு வர வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் நினைப்பார்களானால், ஏனென்றால் இந்த உலகத்தில் அற்பமான சொற்பமான மக்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தமது கிருபையினாலே, தமது அருளினாலே ஒன்றுமில்லாத மக்களை தெரிந்து கொண்டார். ஆகவே அவர்கள் அன்பு கூற அழைக்கப்படுகிறார்கள். தீத்து 3:5-7 வரைக்கும் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். தீத்து 3:5-7 He saved us not because of righteous things we have done, but because
நாட்டை போல இப்பொழுது சுதந்திரம் பெற்றிருக்கிறீர்கள். You can cast off the name of slave and trample upon it. நீங்க அடிமைன்றதை தூக்கி போட்டு வெறிச்சு தூக்கி போடலாம். Liberty is your birthright. விடுதலை உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இனிமேல் நீங்கள் அடிமை இல்லை. அடிமை என்ற பேரை எடுத்து என்ன பண்ணிடலாம், காலில் போட்டு மெதிச்சுட்டு நீங்கள் புது வாழ்க்கையை தொடங்கலாம். ஏனென்றால் விடுதலை உங்களுக்கு விடுதலை வாழ்வு பிறப்புரிமை சுதந்திரம் உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இன்னொரு வாணியை கொடுத்தார். Let the world see that you merit. Let the world see that you merit. நீங்கள் பெற்ற சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாப்பதை உலகம் புரிந்து கொள்ளட்டும். Don't let your joy carry you into excesses. Learn the laws and obey them. ஒருவேளை நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதால் கரிகட்டு போயிடாதீங்க. நீங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை படித்து அதன்படி கீழ்ப்படுங்கள். உள்ள அடிமைகளுக்கு விடுதலை வாழ்வு பெற்றுத் தருகிற ஆபிரகாம் லிங்கன் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் தருகிறார். இங்கே பவுலடிகளார் இந்த கரிசனையோட தான், அக்கறையோட தான் இந்த பவுல் எபேசு சபையாக எழுதுகிறார். நீங்கள் எப்படி முதல்ல இருந்தீங்க, இப்போ எப்படி மாறி இருக்கிறீர்கள்? நீங்கள் முந்தி வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தீர்கள், பாவத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது ஆண்டவர்களை மாற்றியிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அதை சொல்லும்போது அவர் சொல்றாரு, யுவர் டெட், நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள். யுவர் டெட், அவர்கள் எல்லாம் குறையினத்தவர்களாக இருந்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி அவர் சொல்லும்போது நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்றார். இறந்தவர்கள் என்று சொல்லும்போது எப்படி நாம் புரிந்து கொள்வது? உள்ள திருமறையில் பல இடங்களில் கடவுள் மீது நம்பிக்கையற்ற தன்மையை தான் இறப்பு நிலை என்று சொல்கிறோம். To be dead in a biblical spiritual sense is not non-existence. But rather a condition of inner disintegration, of thorough brokenness as a human being. Uruvela manitha maandu elandha oru soolal, manitha maandu elandha oru soolal, alladhu kadavul nammai padaithamudi saayala namma padichar illaya andha saayala elandha oru soolal, udaindha oru manukulam. கடவுள் எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறாதபடிக்கு ஒரு புரோக்கன்னஸ், ஒரு உடைந்த நிலைமை. ஆண்டவருடைய அந்த பர்பஸ், நோக்கம் நிறைவேறாத ஒரு சூழல். இந்த 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 சூழல் இப்படி இருக்கிறவர் தான் இறந்தவர், இறப்பு நிலையில் இருக்கிறவர், அவர் கடவுளற்ற நிலையில் இருக்கிறவர். அப்படி பார்த்தா நம்பிக்கைன்றவர் அன்பிலீவர்ஸ் அவர் அலை பிசிக்கலி இமோஷனலி அண்ட் இன்டலெக்சுவலி ஹெட் தேவர். அவர்கள் சரீர பிரகாரமாக உணர்வுபூர்வமாக உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இறந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த இறப்பு அவர்கள் இறந்திருந்தார்கள். நீங்களா யுவர் டெட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மறித்திருந்தீர்கள் என்று சொல்லுகிற போது அது அவருடைய ஆன்மீக வாழ்வை குறிக்கிறார். அவர்கள் ஆன்மீக வாழ்வில் மறித்திருந்தார்கள், பாவத்தினாலே அவர்கள் மறித்திருந்தார்கள். ரோமர் 6:23 4:5
நம்முடைய இரக்கத்தை நிமித்தமாக நம்முடைய கிருபை நிமித்தமாக மீட்டுக் கொண்டான். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அவருடைய அருளினால், அவருடைய கிருபையினால தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதை இதை அவர் ஞாபகப்படுத்துவார். இன்றைக்கு நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுதலை பெற்றிருக்கிறீர்கள், சுதந்திரம் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இது கடவுளுடைய அருளினாலே நமக்கு கிடைக்கிறது. அன்பான சகோதர சகோதரர், இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட பாவிகளாக இருக்கிறோம். நாம் மற்றவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறோம், நாம் பரிசுத்தவான்கள் என்று நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்கிறோம், மனமேட்டுமையோடு கூட இருக்கிறோம். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்த்தால், நாமும் இறப்பு நிலையில் இருந்தவர்கள், ஆண்டவருடைய அருளினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிற நிலைமை நம்முடைய சுய மரியாதையினாலோ சுய நீதியினாலோ வரவில்லை, என்னுடைய மெரிட்ஸ்னால வரல. ஆண்டவர் அதை எந்த மெரிட்டிலும் நாம் பாவிகளாயிருக்கையில் ஆண்டவர் நமக்காக மறைந்தார், நம்மை நம்முடைய இரக்கத்தினாலே மீட்டுக் கொண்டார், நம்மை இலவசமாக மீட்டுக் கொண்டார். கடவுள் இன்னும் நம் மீது அறிந்து கொள்கிறார், இன்னும் நமக்கு புது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார். சால்வேஷன் இஸ் ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ். மீட்பு என்பது கடவுளுடைய அருளினால் மட்டும் வருகிறது. சுய நீதியினாலோ நம்முடைய வி கனாட் டிமாண்ட், வி கனாட் கிளைம். நம் கடவுள்கிட்ட நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன், நான் இந்த பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை அதை மீட்பு கொடு அப்படின்னு சொல்லி வி கனாட் டிமாண்ட். அது ஆண்டவர் நமக்கு இலவசமாக தருகிறார். அது அவர் கிருபை நிறைந்தவர், அருள் நிறைந்தவராகவே நமக்கு தருகிறார். கிறிஸ்துவின் ஆண்டவருடைய இந்த கிறிஸ்மஸ் அவருடைய அருளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர் எவ்வளவாய் நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் எவ்வளவாய் நம்மீது அருளை பொழிந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், தகுதியற்ற நம்மை நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், நம்முடைய வாழ்வை மாறியிருக்கிறார். அவருடைய இந்த மாற்றமெல்லாம் அவருடைய புது வாழ்வினாலே, இந்த புது வாழ்வெல்லாம் ஆண்டவருடைய அருளினாலே நமக்கு கிடைக்கிறது. கடைசியாக மத்தேயு 2:13-23 வரை நாம் படித்திருக்கிறோம். இதில் ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? யோசேப்புடைய கனவிலே அவர் தோன்றி யோசேப்பையும் மரியாளையும் இயேசுவையும் பாதுகாக்கிறார். பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல சொல்லி கேட்கிறார். அதாவது காப்பாற்றப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்களா, இவர்கள் மீண்டும் தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக கொடுத்து
கடவுளுடைய விடுதலை பணி வாழ்வில், விடுதலை பணி வரலாற்றில், அவர் விடுதலை பணியினுடைய மிஷன்ல, தரிசனத்தில் செயல் வீரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பலரை பிரிக்கும்படி, பலருக்கு வாழ்வை தரும்படி காக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உயிரோடு காக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, கடவுளுடைய செயல் திட்டம் ஒன்று இருக்கிறது, அதை அவர்கள் செய்கிறார்கள். மரியாளும் ஆண்டவர்கிட்ட அருள் மிக பெற்றவர். அதனால தான் எலிசபெத் அவரை வாழ்த்தும் போது, அருள் மிக பெற்ற மரியாளே வாழ்க, ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அருள் மிக பெற்ற மருளி மரியாள் தன்னுடைய குழந்தையை ஆண்டவருடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுத்து இந்த உலக ரட்சகராக மீட்பராக வளர்த்தெடுக்கிறாள். ஏனென்றால் அந்த மீட்பின் திட்டத்துக்கு மரியாள் அழைக்கப்பட்டிருந்தாள். ஆகவே கிறிஸ்துமஸ் reminds us not only about the grace of God that saves us, but also about the grace of God that saves us to continue His mission of enhancing that grace to many around us. Christmas, ஆண்டவருடைய அருளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆண்டவருடைய அருளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்மை ரட்சிக்கிற, மீட்கிற ஆண்டவரின் அருளை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது ஒரு புறத்தில். இன்னொரு புறத்தில், இந்த அருளை நாம் பெற்றிருக்கிறோம், இந்த அருளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிறோம் என்கிற, கொண்டு செல்ல வேண்டும் என்கிற படித்திட்டத்தை அது நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் நமக்கு நாம் நம்முடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள அழைக்கின்றோம். ஒவ்வொரு பிறப்பிலையும் ஆண்டவருடைய அருள் வெளிப்படுகிறது. ஆண்டவர் நம்மீது அருள் கொடுத்தார், கிருபையை காண்பித்தார், இலவசமாக மீட்டுக் கொண்டார், அதற்காக தான் குழந்தை அவருக்கு வளர்ந்தார், நமக்காக உயிரே கொடுத்து தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். எவ்வளவு அன்புடையவர், எவ்வளவு இரக்கமுடையவர், எவ்வளவு அருள் நிறைந்தவர், நம்மை பாவிகளாக இருக்கிற, தகுதிகளாக இருக்கிற, தகுதி இல்லாத நம்மை அவர் ஏற்றுக்கொண்டாரே. இது ஒரு புறத்தில் மகிழ்ச்சி. இன்னொரு புறத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், இந்த அருளை பெற்று சென்று மற்றவர்களுக்கு அழைக்க வேண்டும். We are called to be the channels of His grace. கடவுளுடைய அருளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிற கருவிகளாக, வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு விசுவாசிகளாக, திருச்சபையாக நாம் இந்த அருளை, நாம் பெற்ற அருளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பெரிய பணியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அந்த பணியை ஒருவேளை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் பெயரால் தொடர்ந்து நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம். தட்ஃபோர் கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஓன்லி எ டைம் ஆஃப் செலிப்ரேஷன், பட் ஆல்சோ எ டைம் டு ரீகமிட் அவர் செல்ஸ் டு கண்டினியூ காட்ஸ் மிஷன் ஆஃப் வெல்கமிங், லவிங் அண்ட் லிவிங் இன் சாலிடாரிட்டி வித் த போர் அண்ட் தி நீட். இன்றைக்கு வாழ்விழந்தவர்கள், தேவை உள்ளவர்கள், ஏழை எளிய மக்கள், வாழ்வை தொலைத்தவர்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுக்கு புதுவாழ்வுக்கு அவர்களை கொண்டு வர, அவர்களை அன்பு செலுத்த, அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, கடவுளுடைய பணியை செய்வதற்கு நாம் இந்த கிறிஸ்துமஸை பயன்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம். ஆண்டவர் அன்பு, ஆண்டவர் அருள் கரைந்தவர் என்று கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று ஆண்டவர் எப்படி அருள் நிறைந்தவராக தங்களுடைய அன்பை காண்பித்தாரோ, அருளை காண்பித்தாரோ, அதே போல நாமும் மற்றவர்களுக்கு அருளை காண்பிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த 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 பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த நாளிலே அந்த அந்த பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த விசுவாச கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்வது போல, we don't trust in chariots and horses but we believe in Christ. நாம் உலகத்துக்கு புது வாழ்வை கொண்டு வர, தம்மையே மாட்டுத் தொழுவத்தில் பொட்டிலே கொண்டு வந்து படைத்து கொண்ட அந்த ஆண்டவருடைய அருளை நம்பியிருக்கிறோம். அந்த 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 ஆண்டவரை நம்பி செயல்படுகிறவர்களாக இருக்க நாம் அழைக்கிறோம். கிறிஸ்மஸ் கால்ஸ் அஸ் டு பிகம் அன் ஆல்டர்னேட் கம்யூனிட்டி, ஆல்டர்னேட் கம்யூனிட்டி, எ கம்யூனிட்டி தட் ட்ரஸ்ட் நாட் ஓன்லி இன் சேரியட்ஸ் அண்ட் ஹார்சஸ் பட் ஹூ பிலீவ்ஸ் இன் கிரைஸ்ட், ஹூ ஃபார் இஸ் லவ் டு த வேர்ல்ட் வாஸ் பார்ன் as one among us, laid in the manger, lived among us, filled with grace and truth, loved the lost, least and the lost, was crucified and rose again from the dead to come again in glory. ஒருவேளை சமுதாயத்தில் ஏழைய மக்களை அன்பு செலுத்தி, வாழ்விழந்தவர்கள், இழப்பு நிலையில், இடிநிலையில் இருந்தவர்கள், வாழ்வை
சந்திக்க அவருக்காக உரிமை அழைக்கப்படுகிறோம். இந்த பணிக்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாடன் இந்த உலக மாற்றத்திற்காக, இந்த உலக பொதுவாழ்வு பெற்றுக் கொள்வதற்கு நம்மையே அர்ப்பணிப்போம். கடவுள் நமக்கு துணை செய்வார். காணிக்கை வாசத்துக்காக சபையார் எழுந்திருக்கும். மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. போதுமென்ற மனதோடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகக்கூடாது என்பது நிச்சயம். காணிக்கை பாடலாக கீர்த்தனை 21வது கீர்த்தனை பாடலாம். கீர்த்தனை 21. செய்து அமருங்கள். கிறிஸ்துமஸ் சிறப்பு உரை காணிக்கைகளை இப்பொழுது பைகளிலே படைத்திருப்பீர்கள். ஒருவேளை இந்த வாரத்தில் படைக்க இயலாதவர்கள் வருகிற ஞாயிறு வழிபாட்டிலே படைக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சாம்தாஸ் ஜான் சி அவர்கள் தங்களுடைய திருமண நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். சீமோன் கார்லே குடும்பமாக அவர்கள் முதலாவது கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி படைக்கிறார்கள். பிராங்க்லின் கினிட்டா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். இமானுவேல் ஜான்சன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். பிரேம் ஜார்ஜ் அவர்கள் தன்னுடைய திருமண நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். ஏஜே தாஸ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். மரியா முத்து குமாரி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். ஜோயல் டெனிசன், டேனியல் சேரா, ஐசன் சேரியா சேரா அவர்கள் தங்களுடைய திருமண நாளுக்காக ஆண்டவர் குடும்பமாக நன்றி சொல்ல சொல்ல ஜெபிப்போம். இன்ப அன்பு சகோதர சகோதரர்களோடு குழந்தைகளோடு நாம் ஆண்டவரை நன்றியோடு நோக்கி பார்ப்போம். இப்பொழுதும் பிறந்த நாளுக்காக, திருமண நாளுக்காக, உம்முடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொண்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வந்திருக்கிற இந்த அருமையான உமது அடியாரோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பினாண்டவரே, எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை கிருபைகளை தாரும். நீர் கரம் பிடித்து வழிநடத்தும். இவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்கு நீ செவிமடித்து உம்முடைய திருவிழ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்விலே உம்முடைய மகிமையை வழங்குவதாக. நீர் இல்லத்தின் தலைவராயிருந்து ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை சமாதானத்தை தாரும். உடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பை தந்தருளிவீராக. உம்முடைய நாமத்தினால் இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்கள் மீது விசாரணை செய்து இனிமேல் சாதாக்களும் சந்தோஷ சமாதானம் நிறைவான வாழ்வு கட்டளையிட கடவர், ஆமீன்.
எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உலகெங்கும் உள்ள திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் தலைவர்களுக்காகவும் பேராயர்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். நம்முடைய திருப்பணியாளர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் உண்மையும் உத்தமமாய் தங்களுடைய திருப்பணிகளை நிறைவேற்றுவதற்கு அருள் தாரும். உம்முடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த அருளை இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் கொண்டு செல்கிற போது ஆண்டவரே, உம்முடைய அருள் விளங்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அப்படிப்பட்ட திருச்சபையின் தரிசனத்தை நீர் தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். தனிந்தர் திருச்சபைக்காகவும் பிரதம பேராயருக்காகவும் எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு புதிய பலனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவர், எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அன்று இந்திய நாட்டினுடைய தலைவர்களுக்காக, அந்த ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, மற்ற எல்லா ஆளுநர்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமாய் நிறைவேற்றுவதற்கு நீர் பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவர், எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். தேவையுள்ளவர்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு திருச்சபையாக நாங்கள் திருப்பணி ஆற்ற நேரங்களை அழைத்திருக்கிறீர். அதை செய்வதற்கு நேரங்களை பலப்படுத்தியவர்களும் தகுதிப்படுத்தியவர்களும் இந்த வேளையிலேயும் என்னுடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை பிராலை திருச்சபை குடும்பத்தை நீர் இறக்கமாய் கண்ணோக்கியர்களும் ஆண்டவரே, இதனுடைய சேகர குழுவினருக்காக ஸ்தோத்திரம். செயலர் பொருள் கமிட்டி அங்கத்தினர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அதே போல திருச்சபையுடைய வயதான பெற்றோர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு ஏற்படுகிற அநேக பலவீனங்கள் சுகவீனங்கள் மத்தியிலே நீர் அவர்களை பலப்படுத்தி அருள வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், ஆலயத்துக்கு வரையலாமல் வீட்டிலே சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் உள்ளத்திலே ஆறுதலையும் மனசமாதானத்தையும் தந்துதல் செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, எல்லா தம்பதிகளுக்காக நாம் நமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் அவர்கள் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக நம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். குழந்தை செல்வங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா குடும்பத்தினருக்காக நன்றி படைக்கிறோம். குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தனியாக இருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாப்புமாக இருப்பீராக. படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற எங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய திருக்கரத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நினைவாற்றலையும் தருவீராக. அவர்கள் ஆர்வமாக படித்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி நம்முடைய திருநாம மகிமைக்காக செயல்படுவதற்கு நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் தாமே குடும்பத்தின் குழந்தைகளை இரக்கமாய் கண்ணோக்கி அருளுவீராக. அன்பில் ஆண்டவரே, என்னுடைய நாட்டின் எதிர்காலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு அருள்தாரும். எங்களுடைய நாட்டில் அமைதி வழங்க அருள்தாரும். வன்முறை இல்லாத சந்தோஷமான ஒரு நாடு உருவாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல உலக நாடுகளிடையே எந்த போர் பயமும் இன்றி ஆண்டவரே சமாதானம் நிலவுவதற்கு கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்டுவீராக. இந்த வேளையிலேயும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதல்களோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண்ணோக்கியர்களும் இவர்கள் திரும்பி செல்லுகிற போது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செல்லுகிற அனுபவங்களை நீர் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கற்றலுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வவல்லமுள்ள கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தீவிய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தரமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்து கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும்.
உத்தம மனசாவத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய தந்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மை நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிவரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே பரிசுத்த பிதாவே சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி திருபந்தில சேர வந்திருக்கிற நாம் தகுதியில்லாதவர்கள் அதை உணர்ந்து தாழ்மையின் ஜபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேசன் கீழ் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தர் அல்லர், ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறதாண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீர சுத்தமாகி அவருடைய விளைவந்த ரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக கேட்டு விதமாய் அவருடைய சரீரத்தை உண்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவருடைய தந்தருளினீரே,
அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமேக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் ஏற்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகார செலுத்தினமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னைக்கு நினைப்பிடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த நற்செய்தியில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் அச்சுருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது படைப்பின் பொருட்களாக இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை பெற்றுக்கொள்கிற போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கு ரத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர்தாம் காட்டி கொடுக்கப்படுற ஆத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் அப்பத்தை உண்ட பின்பு பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் உங்கள் உடலை ஆன்மாவின் நித்திய வாழ்வுக்கு என்று காக்கிடுவது, உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்கள் உடலை ஆன்மாவின் நித்திய வாழ்வுக்கு என்று காக்கிடுவது. நீங்கள் இந்த திருப்பந்தியில் பங்கு பெற்று ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்களாக.
பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பலி இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உள்ளமுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவரிற்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் கடவுள் உமது கிருபையினாலும் பரமாசீர்வாதத்தினாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே கடவுளுக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மையை கடவுள் கவனியாமல் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கணம மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுள் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவின் பச்ச அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடே நிலைத்திருக்க கிடவது. Yeah.
நிறைவு பாடல் பாமாலை 62. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட செல்ல கடவோம். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.